சித்தாகில்ஸ் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம ஏற்கனவே சர்க்கரை நோய் சீரீஸில் வந்து வரிசையாக பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோ வழியாக வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சர்க்கரை நோயோட பாதிப்புகள் என்னென்ன, இந்த பாதிப்புகளை தடுப்பதற்கு என்ன வழி, இந்த விஷயந்தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒரு நோய் வந்துச்சுன்னா அதோட பாதிப்பு என்ன அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். அது பயங்கட்டுறதுக்காக கிடையாது, இந்த விஷயத்தை எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், எந்த விதமாக இல்லை நம்ம தப்பிச்சுக்கலாம், இந்த விஷயங்கள் எல்லாம் பற்றி சிந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். ஓகே, ஹாஸ்பிட்டல் போகிறோம், அவங்க டயக்னோஸ் பண்ணும்போது டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து டயக்னோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனடியாக பாதிப்பு வந்துடுமா? கண்டிப்பாக வராது. சரியாக கவனிக்காமல் வந்து பல மாதங்கள் பல வருடங்கள் எல்லாமே கண்டுக்காமல் இருந்தால் மட்டும்தான் பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஏர்லி டிடெக்ஷன், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது ப்ரிவென்ஷனுக்கு ரொம்ப அருமையான வாய்ப்புகள் சர்க்கரை நோயில் இருக்குது. ஆரம்ப நிலையிலேயே இந்த சர்க்கரை நோயை வந்து நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்றது தான் இந்த பதிவோட முக்கியமான நோக்கம். இந்த சர்க்கரை நோயை வந்து ஆரம்ப காலகட்டத்தில் டிடெக்ட் பண்ணாமல் ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு கண்டுபிடிச்சாலோ, அல்லது நம்ம கண்டுபிடிச்சாச்சு பட் எந்த ட்ரீட்மெண்ட்டோ எந்த ஸ்டெப்ஸுமோ நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா என்னென்ன லாங் டேர்ம் காம்ப்ளிகேஷன் வரும் அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ரொம்ப முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் வந்து இரத்த குழாய்களில் வரக்கூடிய காம்ப்ளிகேஷன். நம்ம எல்லா பாடி பார்ட்ஸுக்குமே வந்து பிளட்டு வந்து சப்ளை ஆகுது. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உறுப்புகளில் வந்து மூளை, இருதயம், சிறுநீரகம் இதெல்லாமே வருது. இந்த முக்கியமான உறுப்புகளுக்கு போகக்கூடிய நுண்ணிய இரத்த குழாய்களுக்கு உள்ளாடி சர்க்கரை நோய் பாதிப்பு நாட்பட்டு இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன அடைப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்புகள் அப்படின்னு வந்து பக்கவாதம் போன்ற நோய்கள், மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள், சிறுநீரக செயலிழப்பு இதெல்லாமே நம்ம சொல்லலாம். நம்ம இன்னொரு முக்கியமான பாதிப்பு டயபெட்டிஸில் வரக்கூடியது வந்து கண்களோட பாதிப்பு. எல்லாருடைய கண்களுக்கு உள் பக்கத்தில் வந்து விழித்திரை அல்லது ரெட்டினா அப்படின்ற பார்ட் இருக்கும். இந்த ரெட்டினல் டேமேஜ் ஏற்படுது இந்த டயபெட்டிஸ்னால். ஸோ இதனால் வந்து பார்வை மங்கல் ஏற்படலாம், வந்து பல நிறங்களில் வந்து கண்ணில் ஸ்பார்க் அடிக்கிற மாதிரி தெரியலாம், ஒரு சில இடங்களில் வந்து பிளாக் ஸ்பாட் தெரியலாம். கவனிக்காமல் இருந்துச்சுன்னா நாட்பட்ட நிலையில் வந்து பார்வை இழப்பு கூட ஏற்படலாம். இன்னொரு முக்கியமான பாதிப்பு நரம்புகள் சம்பந்தமான பாதிப்பு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உணர்ச்சி இல்லாத ஒரு நிலை, அதாவது உள்ளங்கால் உள்ளங்கையில் எல்லாமே வந்து ஒரு விறுவிறுப்பு அல்லது நம்ம சென்சேஷன் தெரியாமல் இருக்கிறது, ஒரு வலியை உணர முடியாத ஒரு நிலையில் இருக்கிறது, ஒரு ஹீட்டை தெரிய முடியாத ஒரு கண்டிஷனில் நம்ம பாடி ஆகிறது, இதெல்லாமே நரம்புகள் சம்பந்தமான பாதிப்பும். ஒரு சின்ன புண்ணோ அல்லது சிராய்ப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா அந்த பெயினை வந்து நம்ம உணர முடியாமல் இருக்கிறதுனால அந்த புண்ணு வந்து நமக்கு தெரியாமலே பெருசாகி ஒரு சில சந்தர்ப்பங்களில் வந்து விரல்களை கட் பண்ணி எடுக்கிறது அல்லது ஒரு கால் பகுதியோ இல்லைனா கைப்பகுதியோ கட் பண்ணி எடுக்கிறது, இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இந்த நரம்புகளின் செயலிழப்பால் நமக்கு ஏற்படுது. ஆண்கள் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான நரம்பு பிரச்சனை வந்து ஆண்மை குறைவு அப்படி சொல்லக்கூடிய பிரச்சனை. சர்க்கரை நோயோட இன்னொரு முக்கியமான பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு அல்லது கிட்னி ஃபெயில்யூர் அப்படின்றத சொல்லலாம். ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய இன்னொரு காம்ப்ளிகேஷன் ஸ்கின் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன். உடம்போட பல பகுதிகளில் வந்து சின்ன சின்ன கொப்பளங்கள் அல்லது கட்டிகள் போல உள்ள விஷயங்கள், அதுக்கப்புறமா தேவையில்லாமல் ஊரல் இருக்கிறது, இதெல்லாமே ஏற்படும். ஆண்களுக்கோ பெண்களுக்கோ சிறுநீர் கழிக்கக்கூடிய அந்த ஏரியா பகுதிகள் எல்லாமே தாங்க முடியாத ஒரு ஊரல், அதுக்கப்புறமா சின்ன சின்ன அல்சரேஷன் ஆகிறது எல்லாமே இந்த தோல் பாதிப்போட ஒரு நிலை தான். கால் விரல்கள்லையும் கை விரல்கள்லையுமே ஒரு முக்கியமான காம்ப்ளிகேஷன் டயபெட்டிக்கில் வரும். அதாவது அந்த பார்ட்டில் எல்லாமே சப்ளை ஆகக்கூடிய இரத்த குழாய்கள் அடைப்பு ஏற்படுறதும் அது மட்டும் இல்லாமல் நரம்புகள் பாதிப்பு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயந்தான். இதனால் ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான விளைவு ஆம்புடேஷன் ஆஃப் லிம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அந்த உறுப்புகளை வெட்டி நீக்குதல் போன்ற ஒரு அபாயகரமான ஒரு விஷயம். இவ்வளவு பெரிய பெரிய காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது தடுக்க முடியாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நிச்சயமாக தடுக்க முடியும். எப்படி தடுக்கலாம்? ஸோ இந்த தேவையற்ற காம்ப்ளிகேஷன்ஸில் இருந்து எல்லாமே நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னா என்ன வழி அப்படின்னா ஒரே வழி தான், இரத்தத்தோட சர்க்கரை அளவை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்க வேண்டிய விஷயம், தொடர்ச்சியாக வந்து எலிவேட் ஆகுதா அல்லது வந்து கண்ட்ரோலில் இருக்குதா அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ண வேண்டிய விஷயம், இவ்வளோ மட்டும்தான். ஸோ பிளட் சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது அப்படின்னா என்ன மீனிங்? நம்பர் ஒன், பிளட்டில் வந்து சுகரோட அளவு அதிகப்படாமல் பார்த்துக்க வேண்டியது. நம்பர் டூ, பிளட்டில் ஏற்கனவே அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கிறது. ஸோ பிளட் சுகர் அதிகப்படாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? டைரக்ட் சுகர்ஸ் அப்படி சொல்லக்கூடிய சீனி, சர்க்கரை, கருப்பட்டி, நாட்டு சர்க்கரை, அதுக்கப்புறமா பழங்கள், கிழங்கு வகைகள் இதெல்லாமே முற்றிலுமாக நம்ம உணவுலேருந்து தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமா கார்போஹைட்ரேட் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய மாவு பொருட்கள் எல்லாத்தையுமே
நிச்சயமாக நம்ம அவாய்ட் பண்ண வேண்டியது முக்கியமான விஷயம். நம்ம மசில்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கிற மாதிரி வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணலாம், அல்லது வந்து நார்மலாகவே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸை அதிகப்படுத்திக்கலாம். ஏற்கனவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான பழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக விட்டுறணும், அல்லது ரெகுலர் ப்ராக்டிஸ்லேருந்து கண்டிப்பாக அதை வந்து நம்ம எடுத்துட வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அல்லது கர்ப்ப காலத்தில் பாதிக்கக்கூடிய சர்க்கரை நோய் ஒரு பெண்ணுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து டயபெட்டிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படின்ற காரணத்தினால டெலிவரிக்கு பிறகு ரெகுலர் எக்ஸசைஸ், அதுக்கப்புறமா வந்து பாடி வெயிட் அதிகப்படாமல் இருக்க வேண்டிய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிறது, தேவையில்லாத சர்க்கரை சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை அவாய்ட் பண்ணுறது, இதெல்லாமே பார்த்துக்கணும். இந்த எல்லா ஸ்டெப்ஸுமே எடுத்தும் பிளட் சுகரோட லெவல் வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வரல அப்படின்னா ப்ராப்பரான மெடிசின் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது எல்லாத்துக்கு மேலே ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் அப்படி சொல்லக்கூடிய விஷயம் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து மிக தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் உருவாக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கிறது, யோகா ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து தியானம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ராக்டிஸுக்கு கொண்டு வந்தால் தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தடுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த சர்க்கரை நோயோட பாதிப்புகள், இதை தடுக்கக்கூடிய முறைகள் சம்பந்தமான இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.